கொரோனா காலகட்டத்தில் விடுதியில் தங்கியிருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது அரசு மருத்துவர்கள் தங்குவதற்காக சென்னை மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் தனியார் ஹோட்டலில் அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன மருத்துவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட சுகாதாரத்துறை சார்பில் ஹோட்டல்களில் தங்குவதற்கு அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்களாக பணியாற்றிய வெற்றி செல்வன் மற்றும் மோகன்ராஜ் தியாகராயில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் அதே விடுதியில் வேறு அறையில் இரண்டு பெண் மருத்துவர்கள் தங்கியிருந்தனர் இதில் ஒரு பெண் மருத்துவரை வெற்றி செல்வன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய நிலையில் மற்றொரு பெண் மருத்துவருக்கு மோகன்ராஜ் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்